ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரக்யான் ரோவர் விக்ரம் லேண்டர்லேருந்து வெளியே வந்து நிலவில் கால் பதிச்சு அதில் இந்திய தேசிய கொடியை நட்டு வச்சிருக்கு. ஸோ இதன் மூலமாக இந்தியா நிலவோட தென்துருவத்தில் கால் பதித்த முதல் நாடு அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்தியா சந்திரயான் 2 ஃபெயில் ஆனப்போ நிறைய நாடுகள் கார்ட்டூன் விட்டு இந்தியாவை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. அதே நாடுகள் தான் இப்போது இந்தியாவை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே சந்திரயான் 3 தான் இப்போ ஹெட் நியூஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சந்திரயான் 3க்கு பாதை காட்டிய நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையமும் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையமும் இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருந்ததில் மிகவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திரயான் 3 August 23 சரியாக 6:04 சாஃப்ட் லேண்ட் ஆகி எல்லோரையும் சந்தோஷப்படுத்தியது. இதை வந்து பல கோடி பேர் யூடியூப்பில் பார்த்து ரசிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சந்திரயான் 2 ஃபெயிலியர் ஆகி டிசப்பாயிண்ட் ஆனாலும் இந்த முறை சக்ஸஸ் ஆனது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. 2019 சந்திரயான் 2 ஃபெயிலியர் ஆனதை தொடர்ந்து மறுபடியும் சந்திரயான் 3 அதை பேஸ் பண்ணியே உருவாக்கி 4 அப்புறமா இப்போது சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஸோ நிலவோட சவுத் போலில் கால் பதித்த முதல் கண்ட்ரி இந்தியாவாக இருக்குது. அதோடு சேர்த்து நிலாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக சேட்டலைட்டை சாஃப்ட் லேண்ட் பண்ணின நாடுகளில் 4th பிளேஸில் இருக்குது. அதாவது ரஷ்யா, யூஎஸ், சீனாக்கு அடுத்தது இந்தியா தான் இப்போது நிலவுக்கு சேட்டலைட் அனுப்பி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது ரோவர் லேண்டர்லேருந்து மெதுவாக அதோட சாய்தளத்திலிருந்து வெளியே வந்து நிலவில் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்தியா நிலவில் நடந்து சென்றது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ பெருமிதமாக அவங்களோட ட்விட்டர் பேஜில் சொல்லியிருக்காங்க. இந்தியா இதுவரைக்கும் டெக்னாலஜியில் பயங்கரமாக முன்னேறிட்டாலும் இன்னும் சயின்ஸில் பெருசாக நம்ம முன்னேறல. இப்போ தான் சந்திரயான் 3 நம்ம சக்ஸஸ் ஆனதை தொடர்ந்து இப்போது இந்தியா மிகப்பெரிய ஒரு மைல்களை எட்டி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் $7 billion 2009 இருந்தது 2024 நெக்ஸ்ட் இயர் $50 billion உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்ரம் ரோவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்து இப்போது நிலவை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கு. ஏன் இவ்வளோ டைம் வந்து வெளியே வர்றதுக்கு எடுத்துருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே லேண்ட் ஆன உடனே பார்த்திங்கன்னா 10 meters டிஸ்டன்ஸ்லேருந்து தொப்புன்னு தான் விடுவாங்க இந்த சந்திரயான் 3 விண்கலத்தை. போன முறையே இப்படி பண்ணி தான் அது வந்து விழுந்து நொறுங்குச்சு. ஸோ இந்த முறை வந்து கால்களெல்லாம் ஸ்ட்ராங்காக பில் பண்ணியிருந்ததுனால சாஃப்டாக லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த தூசி அடங்குறக்கே சில மணி நேரங்கள் ஆகும் அப்படிங்கிறனால தான் அது மெதுவாக வெயிட் பண்ணுச்சு. வெயிட் பண்ணி அந்த பவுடர் மாதிரி தூசி துகள்கள் அடங்கிய பின்னர் தான் இப்போ வெளியே வந்து நிலவை ஆராய தொடங்கியிருக்கு. இன்னும் 14 பூமி நாட்கள் அங்கேயே இருந்து நிலவை ஆராய்ச்சி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உலக நாடுகள் எல்லாமே நிலவோட சவுத் போலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல மில்லியன் ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா அங்கே சூரிய வெளிச்சமே படாதனால பனிக்கட்டிகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கனிம வளங்கள் இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ நாடுகளும் தொடர்ந்து சேட்டலைட்டை அங்கே அனுப்பிகிட்டே இருக்காங்க. அதில் இந்த முறை இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணியிருக்காங்க. போன முறை சந்திரயான் 2 மிஷன் ஃபெயிலியர் ஆனப்போ பாகிஸ்தான் இந்தியாவை பயங்கரமாக கலாய்ச்சாங்க. ஆனால் இந்த முறை சக்ஸஸ் ஆன உடனேயே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படி சந்திரயான் 3 இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.